தமிழ் தேசிய நிலப்பரப்பிலே ஊடுருவி இருக்கின்றன என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டிருந்த பொழுது கனவிலும் அவர்களாலே சிந்தித்து பார்க்கப்பட்டிராத விடயம் இந்த தேர்தலிலே அவர்களாலே அங்குமிங்குமாக சாதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இதையிட்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி நிற்கின்ற கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பு என்பன இந்த பிரச்சனை தொடர்பிலே அசிரத்தையாக இருக்க முடியாது, அக்கறை காட்டாமல் இருக்க முடியாது என்பதனை நான் குறிப்பிட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றேன். நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் கடந்த காலம் சந்தித்திராத ஒரு சூழ்நிலையை வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தோற்றுவித்திருக்கின்றன. நாங்கள் போட்டியிட்ட உள்ளூராட்சி சபைகளிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 சபைகள் தவிர தமிழருக்கு உரியவை என்று கருதப்படுகின்ற சபைகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. அந்த வகையிலே சம்பந்தப்பட்ட சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு, நிர்வாகத்தை நிறுவுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னுரிமை பெற்றிருக்கின்றது. ஆனால் புதிய தேர்தல் முறைமையின் கீழ் வட்டார ரீதியாக 60% பிரதிநிதிகளும் ஒட்டுமொத்தமாக தேர்தலில் அளிக்கப்படுகின்ற வாக்குகளின் அடிப்படையில் மிகுதி 40% பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வழியமைத்திருக்கின்ற புதிய தேர்தல் முறையின் கீழ் அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பெரும்பாலான சபைகளிலே முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது. இதே சூழ்நிலை தெற்கிலும் பல சபைகளிலே பேரினவாத கட்சிகளுக்கு ஏற்பட்டிருப்பதையும் அனைவரும் அறிவார்கள். இந்த நிலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே மிக பெரும்பாலான தமிழர்களுக்கென்று உரியவை ஆக உள்ள சபைகளை பொறுத்தமட்டிலே முதலிடத்தை பிடித்திருக்கிற கட்சி என்ற அடிப்படையில் எங்களுடைய ஜனநாயக கடமையை, அதாவது நிர்வாகம் ஒன்றினை அல்லது ஆட்சியை அமைப்பதற்கான எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதில் நாங்கள் எந்தவித தயக்கமின்றி செயல்படுவோம். எங்கு எங்கெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலிடத்தை பெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் தலைமைத்துவத்தை கோரி எங்களுடைய வேட்பாளர்கள் அதற்கான தேர்தலிலே நிறுத்தப்படுவார்கள். ஆனால் அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் நிர்வாகம் ஒன்றை ஏற்படுத்தி தேர்தலிலே அந்தந்த சபைகளுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கின்ற மக்களுக்குரிய கடமைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனைவரும் நிறைவேற்றியாக வேண்டுமென்ற அடிப்படையில் நாங்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிற சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதத்திலும் தடையாக
இருக்க வேண்டாம் என்கிற வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பு ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் நாங்கள் பகிரங்கமாக விடுக்கின்றோம். இன்னொரு விதமாக சொல்ல போனால், நாங்கள் தேர்தலிலே மோதினோம், ஒருவரையொருவர் விமர்சித்தோம், பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை அடுக்கினோம். மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு தலைவணங்கி நாங்கள் மக்களுக்கு கடமையாற்றுவதற்கு இந்த சபைகளிலே நாங்கள் பங்காளிகளாக இருக்க தேவையில்லை, அதே நேரத்தில் பகையாளிகளாகவும் மாற வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஆட்சியை அமைப்பதற்கு இந்த ரெண்டு கட்சிகளும் விரும்பினால் தாராளமாக ஒத்துழைப்பு வழங்க முடியும். அது அந்தந்த கட்சிகளை பொறுத்தது. ஒத்துழைப்பு வழங்குவதிலே தயக்கம் இருக்குமாக இருந்தால் அவர்கள் முட்டுக்கட்டைகள் போடாமல் இருந்தாலே போதுமானது. ஆகவே இதை ஒரு வேண்டுகோளாக நாங்கள் விடுக்கின்றோம். இது தொடர்பிலே சில ஆக்கப்பூர்வமான சமிக்ஞைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த ஒரு சில பிரமுகர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் கூட நாங்கள் முதலிடம் பெற்ற சபைகளிலே நிர்வாகத்தை நிறுவுவதற்கு எங்களுடைய இந்த வேண்டுகோளை சம்பந்தப்பட்ட கட்சிகள் ஏற்று நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் முதலிடத்தை பெற தவறிய சபைகளிலே, நான் குறிப்பிட்ட இந்த ரெண்டு கட்சிகளிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இரண்டு சபைகளில் மாத்திரம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. சாவகச்சேரி மற்றும் பருத்தித்துறை நகர சபைகளிலே முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அந்த சபைகளிலே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எங்களாலே எந்த விதமான முட்டுக்கட்டையும் இருக்க மாட்டாது. ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பினை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் எல்லோருமே மக்களுக்கு இந்த விவகாரத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதை நாங்களும் மறக்க முடியாது, வேறு எந்த தமிழ் தேசியவாத கட்சியும் மறக்கக்கூடாது. இதே நேரத்தில் இந்த தேர்தலிலே சில பின்னடைவுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நடந்து வந்த பாதையை மீண்டும் மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய எந்த தேவையும் இந்த தேர்தல் முடிவுகளினாலே ஏற்பட்டிருக்கவில்லை. நாங்கள் உறுதியாக நடந்து வந்திருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலே மேலும் உத்வேகத்தோடும் உறுதியோடும் பயணிப்பதற்கு ஏதுவாக ஏன் இந்த பின்னடைவுகள் ஏற்பட்டன என்பது தொடர்பிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு புறத்திலே குறுகிய நலன்கள் எங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டன. நான் இதை சொல்வதிலே வேதனைப்படுகிறேன். யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த மட்டிலே